Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை என்ஐஏ விசாரிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் பரிந்துரை. பாதுகாப்பை அதிகரிக்க கரும்பு கடை, சுந்தராபுரம், கவுண்டம்பாளையம் ஆகிய பகுதிகளில் புதிய காவல் நிலையங்களை அமைக்க உத்தரவு. கோவையில் கார் வெடித்த சம்பவம் தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை. கைதானவர்கள் மற்றும் வெடிபொருள்கள் விவரங்களை சேகரித்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு. கோவை உக்கடத்தில் சாலையோரம் கேட்பாரற்று கிடந்த கார்கள். 4 கார்களை பறிமுதல் செய்து வீடு வீடாக காவல்துறையினர் விசாரணை. கோவை உக்கடத்தில் ஜமேஷா மோபின் ஓட்டிச் சென்ற காரை காவல்துறையினர் நிறுத்த முற்பட்டதாக தகவல். காவல்துறையினரை பார்த்த பிறகு மோபின் காரை வெடிக்கச் செய்திருக்கலாம் என சந்தேகம். கொடநாடு எஸ்டேட்டில் சிபிசிஐடி டிஜிபி ஷக்கில் அக்தர் தலைமையிலான குழுவினர் விசாரணை. கொலை நடந்த இடத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் ஆய்வு. சென்னை மடிப்பாக்கத்தில் தெருவிளக்கு கம்பத்தில் தொங்கிய கம்பியை மிதித்த இளைஞர் உயிரிழப்பு. சாலை தடுப்பினிடையே இருந்த கம்பத்தை கடந்தபோது நேரிட்ட துயரம். புதிய போக்குவரத்து அபராத கட்டணங்கள் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் சென்னை உள்ளிட்ட பல இடங்களில் காவல்துறை சோதனை. சிக்னலில் தடுப்பு கோட்டை தாண்டி நிற்போர், மீறிச் செல்வோர் தீவிர கண்காணிப்பு. மோட்டார் வாகன சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு. இனிமே வந்து தலைக்கவசம் அணிஞ்சு வாகனம் ஓட்டணும். இனிமே தலைக்கவசம் அணியாம நீங்க என்ன ஓட்டிருப்பீங்க, 100 ரூபாய் உங்க அவதாரம் விதிச்சிருப்பாங்க. இனிமே 1000 ரூபாய் அவங்களுக்கு அவதாரம் விதிப்பாங்க. வாகன ஓட்டிகள் அனைவரும் வந்து அந்த கோவையில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டது. மாநகராட்சி மேயர் போராட்ட குழு பிரதிநிதிகளோடு 2 முறை நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் முடிவு. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் மல்லிகார்ஜுன் கார்கே. புதிய நிர்வாகிகளை நியமிக்க வசதியாக அனைத்து பொறுப்பாளர்களும் ராஜினாமா. பிரிட்டனின் புதிய பிரதமர் ரிஷி சுனக் அமைச்சரவையில் 31 பேர் நியமனம். லிஸ் அமைச்சரவையில் இடம்பெற்ற 14 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு. தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் மழை குறுக்கிட்டதால் அயர்லாந்திடம் இங்கிலாந்து அணி அதிர்ச்சி தோல்வி. நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் இடையிலான ஆட்டம் 1 பந்து கூட வீசப்படாமல் கைவிடப்பட்டது. Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.